டிசி ஃபேன் தானா, இவ்வளவு நாள் மார்வலா வாழ்ந்துட்டு இருந்தேன். இவர் படம் பறந்துது. டிசி ஃபேன் தானா, இவ்வளவு நாள் மார்வலா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ லைனா படம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்து நியூ யூனிவர்ஸ் பத்திலாம் சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே பார்க்கலாம்ணா, நல்லா தான் இருக்கு. பிளாக் ஆடம் வரறா? இல்லை, பிளாக் ஆடம்லாம் வரலண்ணா, அதுதான் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. நான் பிளாக் ஆடம்லாம் காட்டல, ஒண்டர் உமன் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். நான் சூப்பராக இருக்குண்ணா டிசிலாம். இது இப்போ நம்ம ராபர்ட் பேட்டிசனோட அந்த பேட்மேன்லாம் பார்த்தோம்ல சினிமாடியோகிராஃபிலாம், அப்படியே அதே மாதிரி இருந்தான். செமையாக இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கிராஃபிக்ஸ். அவன் சூப்பராக தான் நான் கிராஃபிக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஃபைட்லாம் பண்ணணும்ண்ணா. இப்போ தலை தளபதினா அப்படி அடிச்சுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படத்தையுமே பார்ப்பாங்க. காலைல ஒருத்தர் போட சாயங்காலம் ஒருத்தர் போட, அந்த மாதிரி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இல்லைனா என்ன இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு பாட்டோட அப்படியே கண்டினியூஷன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா பிளாக் ஆடம்லாம் ஒண்டர் உமன் வராங்க. ஆ, செம்ம எக்ஸைட் ஆனோம். வேறு யாரும் உள்ளெல்லாம் வரல. வேறு பேட்மேன்லாம் யாரெல்லாம் உள்ள வரல. விஷுவல் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து டிசி மார்வல் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். பிளாக் பேண்டர், பிளாக் பேண்டர் பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறான் அவன் வச்சு வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ணுறது, படம் தான் பார்க்க போகிறோம். ஃபைட்லாம் யார் பார்க்குறான்? எனக்கு பிடிச்சிருக்கு. படம் நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா போகுது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. காமெடியாக இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க்க வேண்டிய சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு பாட்டோட கனெக்ட் ஆகுது. ஆ, ஃபஸ்ட்டு பார்ட்டோட கண்டினியூட்டியாக தான் இருக்குது. ஒரு மூணு உள்ளே வராங்க, எப்படி ஃபீல் பண்ணுறது? ஆ, அது ஒரு ஜாலி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டர் உமன். இதே பவர் தான் இருக்குது, சஷாம்போட பவர். பிளாக் ஆடம் உள்ளே வர, அவரை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? ஆ, அந்த மாதிரி எதுவும் வரல. லைட்டாக மார்வல் லைட்டாக அங்கங்கே இழுத்துருக்காங்க, பட்டு அந்தளவுக்கு தெரியல. ஒன்றெல்லாம் எந்தளவுக்கு கண்டினியூட்டியாக இருக்குது. அந்த ஃபன் வந்து ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் காமெடி இருக்கு. பேர் சொல்லும்போது எல்லாம் மாறுறாங்க. விஷுவலாக எப்படி? அதான் ஒரு மின்னல் வர மாதிரி வந்துட்டு மாறுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து சிங்கிள், அதாவது ஒரு லீடர்ஷிப்பை வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சஷாமோடைய லீடர்ஷிப் காமிக்கிற மாதிரி இருக்குது. யுனைட்டியோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பாட்டுக்கு லீட் ஏதாவது கொடுத்துருக்காங்க? ஆமாம், லீடு கொடுத்துருக்காங்க. வரும். ஸோ அடுத்த பாட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? ஆமாம், வெயிட் பண்ணுறோம். படத்தில் குறைகள் ஏதாவது இருக்காங்க? எதுவும் இல்லை சார், நல்லா போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் மார்வலுக்கு டிசிக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு உங்களுக்கு தெரியும், பிளாக் பேந்தர், பிளாக் ஆடம் அப்படியே மாற்றி மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதில் வந்து இது யூனிக்காக இருக்குது, தனியாக யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் மார்வல் பண்ணால் டிசி தான்? மார்வல் தான். ஸோ இதுவும் நல்லா இருக்குது, டிசி என்ன.